ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரை விச்சினு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, என்கிட்ட ஒரு மூணு காஜல் வந்து இருக்குது, ஓகேங்களா. நான் ப்ரீவியஸாகவே வந்து இந்த கொலாசலுக்கும் அண்ட் ப்ளம்முக்குமே வந்து நான் வந்து கம்பேரிட்டிவாக ஒரு ரிவ்யூ வந்து போட்டிருந்தேன், ஓகேங்களா. இப்போ வந்து இது பார்த்தீங்கன்னா கிளிம்மர் காஜல், அண்ட் இதை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மோஸ்ட்லி நீங்கள் ரிலையன்ஸில் வந்து இதை பார்க்கலாம். முக்கால்வாசி நாள் வந்து ஆஃபரில் இருக்கும் இந்த கிளிம்மர் காஜல். அண்ட் இது ப்ரைஸுமே வந்து அரௌண்ட் ஒரு 300 to 400 அந்த மாதிரி கிடைக்கும். உங்களுக்கு ஆஃபர் டைமில் வந்து இன்னுமே வந்து கம்மியாக கிடைக்கும் இந்த கிளிம்மர் காஜல் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ப்ளம் நான் வாங்கினேன், உங்களுக்கு ப்ளம் தெரியும் காஸ்ட்லி. அண்ட் இது வந்து ஒரு 400 rupees அரௌண்ட் வந்து வருது. அண்ட் இது வந்து உங்களுக்கு கொலாசல் காஜல், அண்ட் இது உங்களுக்கு ஒரு 200 வந்து இதை நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த மூணு காஜல் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் ஃபஸ்ட் இந்த கொலாசல் காஜல் பற்றி நான் சொல்லணும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாங் ஸ்டேலாம் கிடையாது, ஒரு 1 hour வந்துட்டு உங்களுக்கு வந்து இது வந்து போயிடும். நீங்கள் திருப்பி ரீஅப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இது. ஸோ வந்து இது நீங்கள் வந்து ஹார்ட்லி நீங்கள் திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு செட் ஆகாது. ரொம்ப நேரம் காலையில் போயிட்டு சாயந்தரம் வைக்கிங்கன்னா கண்டிப்பாக இது நீங்கள் 4 times அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. இது வந்து ஓகே, இது இதோட ப்ரைஸ்க்கு வந்து இது ஓகே. அண்ட் ப்ளம், அண்ட் இதை பற்றி நான் வந்து ரிவ்யூ கொடுத்துருந்தேன். இது எப்படின்னா, ஸ்டார்டிங்கில் நான் யூஸ் பண்ணும்போது லாங் ஸ்டே மாதிரி தான் இருந்துச்சு. பட் இப்போ யூஸ் பண்ண எப்படி இருக்குன்னா, ஒரு 2 to 3 hours வந்து உங்களுக்கு அது வந்து அதோட டார்க்னஸ் வந்து போயிடுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. நான் ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணும்போது ஒரு லாங் ஸ்டே மாதிரி தான் இருந்துச்சு, ஒரு ஆஃப்டர்நூன் வரைக்குமே எனக்கு இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இங்கேருந்து போயிட்டு ஆஃபீஸ் போயிட்டு ஒரு 2 hours அப்படிங்கும்போதே இது வந்து திருப்பி ரீஅப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒரு நாளைக்கு 2 to 3 times வந்து இது ரீஅப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இது வந்து ஒரு 4 hours வந்து ஸ்டே ஆகும்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி இருக்குது. அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து அதிகம், ப்ளம்மோட ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகம். பட் ஓகே, இது நம்ம யூஸ் பண்ணலாம். பிகாஸ் ஒரு டைம் ரீஅப்ளை பண்ணால் போதும் நம்ம ஆஃபீஸ் போகிறோம் அப்படிங்கும்போது இது யூஸ் பண்ணலாம். அண்ட் இது உங்களுக்கு வரும் ஒரு 2 to 3 months வரும்னு நினைக்கிறேன். பட் இங்கே பாருங்கள், கிளிம்மர் காஜல். நான் ரொம்ப காஜல் அடிக்ட், ஸோ அதனால தான் இவ்வளோ காஜல் வந்து வாங்கியிருக்கேன். அண்ட் இது வந்து இதோடய ப்ரைஸ்க்கு வந்து ஓகே, இது நல்லா இருக்குது. இதோட பாடி பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் வீக்காக இருக்கும், இது நல்லாவே வந்து பிடிச்சி போடுற மாதிரி ஸ்டிஃபாக வந்து இருக்கும். அண்ட் நல்லாயிருக்கும் ஓவரால், உங்களுக்கு வந்து உங்களுக்கு நல்லா ப்ராட்னஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். பட் இது அப்ளை பண்ணுன்னா எனக்கு கண் அப்படி ஒரு எரிச்சலுங்க. நான் அப்ளை பண்ணிட்டு போகணுன்னா என்னால் சிஸ்டம் ஒரு காலையில் நல்லா இருந்துச்சு, ஒரு 1 hour அப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட இது போயிடுச்சு. உங்களுக்கு அதோட கலர் வந்து உங்களுக்கு அப்படி அப்படியே கம்மியாயிருச்சு. ஒரு 2 hours, 2.5 hours வந்து கிட்டத்தட்ட ப்ளம் மாதிரி தான் இருக்குது. அப்ளிகேஷன் டைம், ஸ்டே டைம் எல்லாம் வந்து இந்த ப்ளம்மும் இந்த கிளிம்மர் காஜலும் வந்து சேம் தான். ஆனால் கண் அப்படி எரியுதுன்னா எதனால் எரியுது, எதனால் எரியுது ஓகேன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். மறுநாள் நான் போட்டு போகிறேன், மறுநாளும் கண் எரியுது. என்னால் ஒரு 20 minutes வந்து சிஸ்டமை வந்து அப்படியே கன்யூஸாக பார்க்க முடில. அதாவது கன்யூஸ்னா கண்ணை சிமிட்டி பார்த்தாலுமே அப்படி ஒரு கண் எரியுது. எனக்கு மட்டும்தான் இந்த ஒரு ப்ராப்ளமாக இல்லை எல்லாத்துக்குமே இருக்கான்னு எனக்கு தெரியல. இல்லை இது எக்ஸ்பயர் ஆகிடுச்சு அப்படின்னு கூட எனக்கு டேட்டெல்லாம் நான் பார்த்து தான் வாங்கினேன், புதுசாக தான் இருந்துச்சு. பட் எதனால் எனக்கு கண் எரியுதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல, அப்படி ஒரு கண் எரியுது. இப்படி யாராவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிகாஸ் புதுசாக யாராவது வாங்குறவங்க இது வாங்கி வேஸ்ட்டாக இருக்கக்கூடாது இல்லையா, அதுக்காக சொல்கிறேன். எனக்கு வந்து நிறைய காஜல் யூஸ் பண்ணுறது பிடிக்கும், அதனால தான் நான் இவ்வளோ ட்ரை பண்ணேன். அதில் வந்து இந்த கிளிம்மர் இந்த காஜல் தான் நான் ரிவ்யூ போடுறதுக்காக தான் வாங்கினேன். பட் இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் டார்க்னஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது, பட் கண் ரொம்ப எரியுது. வேறு யாராவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் புதுசாக யாராவது வாங்குறவங்க வந்து எஃபெக்ட் ஆகாமல் இருக்கணும். அண்ட் அதுதான் இந்த கிளிம்மர் காஜல் தான் ரிவ்யூ இது. பட் அதை வந்து நான் தனியாக சொல்லாமல் மற்ற என்கிட்ட இருக்க காஜலோட கம்பேர் பண்ணி நான் வந்து சொல்கிறேன். இதுவுமே வந்து கோஹில் காஜல் தான், அண்ட் இதுவுமே வந்து கோஹில் காஜல் தான். இது வந்து கொலாசல், ஸோ அதனால் இது விட்டுருங்க செப்பரேட். பட் இது வந்து அவ்வளோக்கா எரியல, ஆனால் இது செமையாக கண் எரியுதுங்க. ஸோ நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வாங்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணணுன்னா கொஞ்சம் யோசிச்சு ட்ரை பண்ணுங்கள். Thank you.